பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமாந்தூர், குப்பரெட்டிப்பட்டி, குறும்பப்பட்டி, புதுப்பட்டின்னு ஒரு நாலு ஊர் இருக்குது. அதை தாண்டி தொட்டியப்பட்டி ஒன்று, அஞ்சு ஊர் இருக்குது. அதை தாண்டி தான் வந்து பழையஞ்சோண்ட தண்ணி போயிட்டு இருந்தது. ஏற்கனவே லைன் போட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு டெண்டர் போட்டு பழையஞ்சோண்டத்துக்கு டேரெக்டாக தண்ணி கொண்டு போகிறதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, புதுசாக போடுறவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் போகணும். இப்போ ஏற்கனவே போன லைனில் திரும்ப மறுபடியும் வந்து அதை பிரித்து அதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்து வர்ற ஊருக்கும் தண்ணி வராத அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி போடக்கூடாது. எங்களுக்கு என்ன தேவைன்னா, எங்களுக்கு வர லைனும் அப்படியே தான் இருக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா புது லைன் போட்டு நீங்கள் புது டெண்டர் மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் தான், நீங்கள் அங்கே பேசிக்கங்க அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இதுக்கு தான் இங்கே வந்து இப்போ பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட முன்னாடி ஒரு தடவை இது ஏற்கனவே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையில் என்ன சொன்னாங்க, இனிமேல் நாங்கள் இதை பிரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு தான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் பிரித்து நான் போடுவேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அதனால தான் இப்போ எல்லோரும் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே அஞ்சு ஊர்காரங்களும் வந்து தேக்கி நிறுத்தி இதை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். இவோ நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காரு. இதுக்கு மேலேயும் போட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அரசாங்கம் தான் பார்த்து பண்ணிக்கணும். இப்போ போய் ஏற்கனவே ஒரு குழா வந்து போயிச்சிருந்தாங்க ஜாயின் பண்ணுறதுக்காக, அந்த குழாவை வந்து இப்போ எடுத்துருக்குறாங்க. மறுபடியும் இது போடக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் அஞ்சூரோட தாழ்மையான கருத்து. இதுதான் எங்களுக்கு வேணும். இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம், வாரத்துக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான், அதுவும் வந்து ஊரோட எண்டுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. ஏதோ வருதே ஒரு 15 வீடு 20 வீடு அதோட நின்று போய் அதுவும் ஒரு மணி நேரம் கூட உருப்படியாக வர மாட்டேது. நான் இதுலேயும் மறுபடியும் நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அடுத்து எங்களுக்கு என்ன சுத்தமாகவே தண்ணி வராது. இதுக்கு நாங்கள் எங்கே போய் முறையிறது? எங்களோட கருத்து இது மட்டும்தான். எங்கள் எங்களுக்கு வர்ற தண்ணியை எங்களுக்கு விடுங்க. இந்த தண்ணியும் இப்போ வர சரியாக வராமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னங்கிறத பார்த்து அதிகாரிகள் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுங்க.